Hi friends, in the video la Nagarkoil special meen kolambu seidhu kaamikka poren. Nagarkoil la Home Church and Women's Christian College and the area la chutti irukra Christians Mangala Vadians nu solluvaanga. Indha Mangala Vadians Sunday thavara 6 days um veetla kattaayam meen kolambu seivaanga. Aduvum adhula maanga add pannuvaanga, adhu dhaan highlight. Thenga arachi pannuvaanga. அந்த மீன் குழம்பு இன்னைக்கு செய்து காமிக்க போறேன். பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜார்ல 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 கப் துருவிய தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கறோம். மீன் குழம்பு மண் சட்டில செய்தா ரொம்ப நல்லா இருக்கும். ना अदनाले इनिक मन सट्टिले सेये पोरे अरच्च तेंगा पेस्ट सेत्तुकलाम 2 पच्चमुळगा 3 टेबलस्पून मिळहातूळ कोंज तण्णी सेत्तुकरें 2 टेबलस्पून धनिया पाउडर 1 टेबलस्पून जीरा पाउडर 1 टीस्पून मंजल तूळ 1/2 टीस्पून पेपर पाउडरं सेत्तुकरें நல்லா mix பண்ணிக்கலாம் lemon size புளி எடுத்து தண்ணில கரைச்சு அந்த எக்ஸ்ட்ராக்ட்டையும் இதல சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு நான் 2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன் ஒரு தக்காளியை கையை வச்சு மசிச்சு சேர்த்துக்கணும் பாதி மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கறேன் மீன் குழம்புக்கு இந்த மாங்காய் நல்ல சுவையை கொடுக்கும் நாகர்கோயில்ல மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கும் போது ஒரு மாங்காவும் வாங்கிட்டு வருவாங்க அது ரைஸோட அந்த மீன் குழம்பு மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் 5 நிமிஷம் நல்ல கொதிக்க விடணும் கிரேவில ராஸ்மெல் ஓரளவுக்கு போயாச்சு 1 டீஸ்பூன் வெந்தயத்தூளை சேர்த்து mix பண்ணிக்கணும் 1/4 கிலோ வஞ்சிர மீன் அதாவது நெய் மீனை இந்த குழம்புல சேக்கறேன் இதே மசாலா வச்சு எந்த மீனையும் சேர்த்து குழம்பு பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பாதியா மூடி வச்சு மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல 20 நிமிஷம் மீன்ல மசாலா புடிக்கிற வரை நல்லா குக்க பண்ணிக்கணும் மீன் குழம்பு கரண்டி வச்சு கிளற கூடாது மீன் உடைஞ்சிரும் இதே மாதிரி தூணி வச்சு லைட்டா பாத்திரத்தை புடிச்சு ஷேக் பண்ணிக்கணும் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கறேன் நீங்க என்ன குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் தேங்காய் எண்ணெய் மீன் குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் 1 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சின்னதா நறுக்கின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கறேன் இந்த இஞ்சி ஆயிலோட வதங்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சின்ன வெங்காயம் 10 சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்து கோல்டன் பிரவுன் ஆகும் வரை வதக்கிக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கியாச்சு குழம்புல சேர்த்து லோ ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் வைக்கிறோம் மீன் குழம்பு இப்போ நல்ல குக்க ஆயாச்சு பாருங்க மேல சிவப்பா படர்ந்திருக்குது இதுதான் மீன் குழம்பு ரெடி ஆனதுக்குள்ள அரிக்குறி கடைசியா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கிறோம் ரொம்ப டேஸ்டியான நாகர்கோயில் ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி